கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமா இயேசுவின் நீடி நீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தை ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, அதிகாலவேல தினந்தோறும் 3 மணிக்கு புது கிருபை பெற்றுக்கொள்ள, விசேஷமாக அதிகால வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்திலே இணைந்து ஜெபிக்கிறீங்க, அதிகாலையிலும் ஜெபிங்க. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 30:5-6 ஆகிய வசனங்கள். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டி கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர், அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, மனுஷனை நம்பினால் சாபம். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். இன்னைக்கு கடைசி காலத்துல கள்ள போதகர்கள், கள்ள சுவிசேஷர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஓநாய்கள், இவர்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது? ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் வந்து வழி விலகி போயிட்டாங்கனாலே அவனுடைய முடிவு வந்து மரணமா மாறிடும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை விட்டு வழி விலக கூடாது. சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நாம் எப்படி வளர வேண்டும் என்று இரவும் பகலுமாக போதிக்கிறோம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஆத்தும ரட்சிப்பு, அது மாத்திரமல்ல ஆவியில பலன், அது மாத்திரமல்ல இரவும் பகலும் நம்முடைய இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில சகல விதமான ஆசுரங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் என்று வேதம் சொல்கிறது. சரி, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நான் எப்படி பரிசுத்தமானேன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் பாவத்திலே, அக்கிரமத்திலே, துணிகரமாக உலகத்தில் உள்ள காரியத்திலே வாழ்ந்த ஒரு நபர், சராசரி ஒரு மனுஷன். இன்னுமா சொல்லணும்னா நான் ஒரு வியாபாரி. ஆனா 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன், 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா பைபிளோட ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வேற மாதிரி இருக்கு, பைபிள் சட்டத்திட்டங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு. எப்படி மனம் திரும்பலாம் என்று வேதத்தை இரவும் பகலுமா வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமும் என்ன எழுதப்பட்டிருக்கு அதன்படி மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இப்படிதான் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கடைசி காலத்துல நம்ம எல்லா செய்தியும் கேட்கிறோம். அந்த செய்தி மூலமாக நீங்க ஆவியில வளர்றீங்களா இல்ல இஷ்டம் போல வளர்றதுக்கு சொல்லி தராங்களா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்க. இந்த வசனத்துல தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தேவனுடைய வசனம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, சுத்தமான வசனம். அந்த சுத்தமான வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள போகும்போது நாம் சுத்தமாக்கப்படுகிறோம், நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். இன்னைக்கு நான் எப்படி பரிசுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே கிடையாது. இப்போ நிறைய குடும்பத்துல செல்போன் 6 மணி நேரம், 8 மணி நேரம் செழிக்க செழிக்க பாக்குறாங்க, கண்ணு கெட்டு போயிரும். ஆனா பைபிளை எவ்வளவு நேரம் வாசிச்சு சொல்லி கேள்வி கேட்டா கையில பைபிள் எடுக்கிறதே கிடையாது. கேட்டா நான் அந்த ஜபம் கேட்டுட்டேன், கேட்டா இந்த ஜபம் கேட்டுட்டேன். நீங்க கையில பைபிள் எடுத்தீங்களா? உங்களுக்காக தானே கையில பைபிள் எடுத்து எழுதி கையில கொடுத்தாரு. நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க சுத்தமாக முடியும். இன்னைக்கு உலகத்துக்குள்ள போறதுக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம யோசித்து போறோம். வேதத்தின்படி மனம் திரும்புறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கீங்க? ஏன்னா கடைசி காலத்துல கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு வார்த்தையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை திட்டமாக பேசுவார்கள். அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டி கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். இப்போ இந்த இரவு நேரத்தில் நீங்க ஜெபிக்க போறீங்க,
யாரை அண்டி கொள்றீங்க? தேவனை அண்டி கொள்றீங்க. தேவனை அண்டி கொள்ளும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கு? பாதுகாப்பு கிடைக்கு. இப்ப இந்த வசனத்துல நம்ம எவ்வளவு தூரம் பேசியிருக்கோம்? ரெண்டே லைன் தான் பேசியிருக்கோம். ஆனா இதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங் நான் பேசினேன் அப்படின்னா நான் முதல்ல பாவம் பண்றேன் அர்த்தம். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கீழே போட்டுருக்கு, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. இன்னைக்கு நிறைய கள்ள ஓநாய்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள் வசனத்தை எடுத்து டயலாக் பேசுறாங்க. வசனத்தினுடைய கருத்து சொல்லாமல் வசனத்தை விட்டு வெளியில ஓடி போயிருவாங்க. விட்டா லண்டன் அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு வந்துருவாங்க. வசனத்தை சத்தியத்தை சத்தியமா போதிச்சா அந்த செய்தியை கேளுங்க. ஒரு செய்தி கேட்டா நீங்க மனம் திரும்புறீங்களா? பரிசுத்தமாக்கப்படுறீங்களா? உங்க இருதயம் தேவனோடு இணைக்கப்படுதா? உங்களை நீதியில வளர, நீதியை பின்பற்ற உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? விசுவாசத்துல வளரணும் அப்படின்னா அது கிரியையில காமிக்கணும். சும்மா நான் விசுவாசிக்கேன், நான் விசுவாசிக்கேன்னு சொல்லி டயலாக் சொல்றது அல்ல. அதாவது விசுவாசித்து கிரியையில நடப்பிக்கணும். இன்னைக்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்லி நிறைய பேருக்கு தெரிய மாட்டுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த செய்தி கேட்கணும் முதல்ல கவனித்து கேளுங்க. ஏன்னா கடைசி காலத்துல கள்ள ஓநாய்கள் பெருகி இருக்கிறது. அந்த செய்தி கேட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஆவியில வளர முடியாது. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. அதாவது இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன், வசனத்தை நான் கூட்டி பேசிட்டேன் அப்படின்னா நான் தேவனுடைய பிள்ளை இல்லை. ஏன்னா அவருடைய வசனங்களோடு ஒன்றையும், ஒரு சின்ன ஒரு லைன் கூட நான் கூட்டக்கூடாது, அது முறை. இன்னைக்கு துணிகரமாக போதிக்கிறாங்க, துணிகரமாக வேற வேற பக்கம் திருப்பி பேசுறாங்க. அப்படி பேசுனா வேதத்தின்படி பார்க்கும்போது அவர் உன்னை கடிந்து கொள்வார். அவர்னா யாரு? தேவன் உன்னை கடிந்து கொள்வார். யார கடிந்து கொள்றாரு? யாரெல்லாம் தவறா போதிக்கிறாங்களோ அவர்களை தேவன் கடிந்து கொள்வாராம். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு மனுஷன் கடிந்து கொள்ளல. வசனத்தை யாரெல்லாம் தவறா போதிக்கிறாங்களோ அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ரிசல்ட் என்ன? இப்போ ஸ்கூல்ல போய் படிக்கிறோம், ரிசல்ட் கொடுப்பாங்க. இவன் நல்லா படிச்சிருக்கான், இவன் நல்லா படிக்கல அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கொடுப்பாங்க. அதே போல தேவனுடைய வசனத்தை யாராவது தவறா போதித்தால், அந்த செய்தி நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, யாராவது தவறா போதித்தால், இன்னைக்கு மைக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னோடனே தவறா போதிக்கிறாங்க. இந்த வசனத்துல அவர் உன்னை கடிந்து கொள்வார். யார கடிந்து கொள்றாரு? யாரெல்லாம் வசனத்தை புரட்டி தவறாக ஜனங்களை வழி நடத்துறாங்களோ அவர்களை தேவன் கடிந்து கொள்வார். இந்த செய்தியை கேட்டு கொடு தேவஜனமே. எந்த செய்தி கேட்டாலும் கர்த்தரோடு இணைக்கப்படுகிறதா அந்த செய்தியை கேளுங்க. தயவு செய்து, தயவு செய்து, கடைசி காலத்துல கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கு. இஷ்டம் போல வாழு, உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நீ என்ன பாவனாலும் பண்ணாலும் இயேசு எல்லாம் சிலுவையில செய்து முடித்துதான்னு சொல்லி கள்ள உபதேசங்கள் கிளம்பியிருக்கு. கர்த்தரா இயேசு ராஜா சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபமா இருக்கு என்று சொன்னார். மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா பிசாசுனுடைய உபதேசத்துல அவனுடைய வாயில பொய்யின் ஆவி இருக்கு. அந்த பிசாசு எப்படி பேசும் அப்படின்னா, மனம் திரும்புற சப்ஜெக்ட பேசாது. நீ மனம் திரும்பினால் உனக்கு பாவ மன்னிப்பு இயேசு ராஜா தருவார் அப்படின்னு சொல்லி பிசாசுனுடைய உபதேசத்துல இருக்காது. ஏன்னா அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி காலத்துல இப்படிதான் இருப்பாங்க. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கலனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது. ஏன்னா இஷ்டம் போல போதிக்கிறாங்க, உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி துணிகரமா பேசுறாங்க. ரெண்டாம் மரணமாய் அக்னி கடல் இருக்கு. இன்னைக்கு கள்ள உபதேசம் கிளம்பிட்டு நீ என்ன செஞ்சாலும் இயேசு சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. சரி, அப்புறம் எதுக்கு மனம் திரும்புற பிரசங்கத்தை இயேசு ராஜா பேச சொன்னாரு? லூக்கா 24:47 எடுத்து நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு சத்தியம் தெரியாம போயிட்டு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முதல்ல நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யாரு தவறா போதிக்கிறாங்க? யாரு கள்ள ஓநாய்கள்? வசனத்தை சத்தியமாக பேசினால் அவனுடைய வாழ்க்கையில மனமாற்றம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம்.
இப்ப இந்த செய்தியை கேட்ட ஒரு தேவஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க மனம் திரும்பி கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். கனி எப்படி கொடுக்க முடியும்? பாவத்திலே வாழ்ந்தா கனி கொடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் இருக்கிறேன், 2016 முன்பாக உலகத்துல பாவத்துல வாழ்ந்த ஒரு சராசரி ஒரு மனுஷன். மனம் திரும்பி ஆலயத்துல போய் வேலை பார்க்க போயிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டு எப்படியாவது மனம் திரும்பணும், ஆசைப்பட்டேன், கனி கொடுக்கணும், கர்த்தருக்காக கனி கொடுக்கணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், பரலோகத்துக்கு போகணும், நான் மட்டும் போக கூடாது, பல கோடி ஆத்துமாக்களை பரலோகத்துக்குள்ள அழைத்து கொண்டு போக வேண்டும். அந்த தரிசனம் இன்னைக்கு துணிகரமாக போதிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையில தயவு செய்து தயவு செய்து முதல்ல நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா கல்லை ஓநாய்கள் பெரிய இருக்கு, இஷ்டம் போல போதிக்கிறாங்க. அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய், அதாவது பொய்யான ஊழியக்காரங்களா மாறிடுவாங்க. கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது அவங்க பொய்யான ஊழியக்காரங்க தானே? நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப நீங்க டெய்லி செய்தி கேக்குறீங்க. இந்த வசனத்துல போட்டிருக்கு, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாது, கூட்டினால், அதாவது ஒருவேளை கூட்டி பேசியாச்சு அப்படின்னா என்ன நடக்கு அப்படின்னா, அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய், நீ பொய்யான ஊழியக்காரே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. யாரை குறித்து சொல்றாரு? வசனத்தை ஒன்னு ஒன்னா கூட்டி கூட்டி இஷ்டம் போல பேசுறாங்க. வேதனையா இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளையில சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில விடுதலை. இன்னைக்கு இஷ்டம் போல வாழ்றதுக்கு சொல்லி தராங்க. உனக்கு நியாய தீர்ப்பு இல்ல, கல்ல உபதேசம் கிளம்பி இருக்கு, ரெண்டாம் மரணமாய் அக்னி கடல் காத்திருக்கு. ஏன்னா நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பு கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு துணிகரமா போதிக்கிறாங்க, அதாவது சத்தியத்தை அறிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில விடுதலை. இரவு நேரத்திலே தேவனுடைய பாதவியில காத்திருந்து, அப்பா இந்த நாளிலே உமக்கு பிரியமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை. நீ என்ன பாவம் பண்ணாலும் அவர் மன்னிச்சிருவாரு அப்படி கிடையாது. மனம் திரும்பினால் உனக்கு பாவம் மன்னிப்பு, மனம் திரும்பாமல் துணிகரமாக பாவம் பண்ணால் ரெண்டாம் மரணமாய் அக்னி கடல். இன்னைக்கு மனம் திரும்புற பிரசங்கத்தை காணும். அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, சரி எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. இன்று நமக்காக பிதாண்ட வலதுபரிசுல பரிந்து பேசி கொண்டிருக்காரு. எதற்காக? என் பிள்ளை இன்னைக்கு மனம் திரும்பிடுவான், என் மக இன்னைக்கு மனம் திரும்பிடுவான். மனம் திரும்பினா நான் நித்திய ஜீவனை தருவேன், என் ஜீவனே நான் கொடுத்துட்டேன், எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொண்டு நீங்க விடுதலையாங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல பாவ அடிமையில வாழ்றாங்க. பாவத்துல இருந்து வெளியில வர சொல்லி கொடுத்தாதானே அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளுக்குள்ள செய்தி நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுத்தால் நீங்களும் பொய்யர் ஆவீர்கள். ஏன்னா அவங்களை யாரு கடிந்து கொள்றா? தேவன் கடிந்து கொள்றார். தேவன் கடிந்து கொள்ளும் போது அது பொய்யான ஊழியக்காரன் சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் வெளியில வந்துடும். ஏன்னா மைக்கில போய் நின்றுட்டு தன்னை பெருமையா காமிக்கிறாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்பட கர்த்தருடைய வசனத்தை போதித்தால் தேவனுடைய நாம மகிமைப்படும். தேவனுடைய நாம மகிமைப்படுற அந்த செய்தியை கேளுங்க. தயவு செய்து தயவு செய்து. இன்னைக்கு நிறைய கள்ள போதனை கிளம்பிட்டு டயலாக் அடிச்சிட்டு இருக்காங்க. வசனத்துல இல்லாத வெளிப்பாட்டு வரங்களாம் இவங்கள்ட்ட தான் கேட்கலாம். ஏன்னா இஷ்டம் போல போதிக்கிறாங்க. தயவு செய்து தயவு செய்து. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். கண்களை மூடி நாம் இறைவனுக்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் பரிசுத்த ஜாதியா மாறணும்ப்பா, நீதிமானா மாறணும்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும்ப்பா, மிகுந்த கனி கொடுக்கணும்ப்பா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்க வாழ்க்கையில என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ உங்களோட வாழ்க்கையில இந்த நாள்ல உமக்கு பிரியம் இல்லாமல் எங்க கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, வீண் வார்த்தையை மன்னிங்க, சிந்தனையில தீமையான காரியம் இருந்தால் மன்னிச்சிருங்க, எங்க இருதயத்துக்குள்ள தீமையான காரியம் தான் மன்னிச்சிருங்க. விசேஷமாக யாரெல்லாம் வெளியில பொருட்படுத்தாங்களோ உமக்கு பிரியம் இல்லாமல் எந்தெந்த இடத்துக்கு போயிருந்தாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க ராஜா.
இரவு நேரத்துல நாங்க எல்லாரும் உங்க பாதவில வந்து நிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால நாமத்தினால வேலி அடைபட்டும், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரைப்படப்பட்டும். இரவு நேரத்துல விசேஷமாக நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமா போராடுறாங்க. சில குடும்பத்துல தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்துல நான் ஏன் வாழ வேண்டும், சில குடும்பத்துல தனிமை, தனிமையான சூழ்நிலையில அசுத்தமான எண்ணங்கள், சில குடும்பத்துல செல்போன்ல அடிமையா இருக்காங்க, விபச்சார காரியத்துல அடிமையா இருக்காங்க, சில குடும்பத்துல நைட் நேரம் ஆயிட்டுனா தவறான எண்ணங்கள், சில குடும்பத்துக்குள்ள அசுத்தமான காரியங்கள். அப்பா உமக்கு பிரியம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த ஆவி கிரியை செய்து கொண்டுக்கோ, எந்தெந்த தீமையான காரியங்கள் கிரியை செய்து கொண்டுக்கோ, அந்த எல்லா சத்துருன் சகல கிரியெல்லாம் இயேசுக்கு நாமத்தினால எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்பட்ட ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ சகல குடும்பத்தையும் இயேசுக்கு ராஜனுடைய பாதவிலே சாஷ்டாகம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக எங்க வாழ்க்கையில உமக்கு பிரியம் இல்லாமல் எந்தெந்த பாவம் இருக்கோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம் ராஜா. நிறைய குடும்பத்துல வேலைக்கு போயிட்டு வராங்க ராஜா, நிறைய குடும்பத்துல வாகனத்துல நிறைய கிலோமீட்டர் போயிட்டு வராங்க ராஜா. சகல குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாக்கிறீங்களே, எல்லா காரியத்துல ஸ்தோத்திரம் 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 ராஜா. நிறைய குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க ராஜா. தூ நீ மாக்கமோ ருஷேக்கலா ஹோரோ தூர அக்கரா துரபலா ஷாக்கா தூ நீ மாக்கமோல் அக்கரா ஷேக்கே தூ நீ கந்துரபலா. சில குடும்பத்துல நான் இனிமேல் கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துருக்கீங்க. உங்களை தீர்மானத்தை பரலவும் கவனித்து கொண்டிருக்கு. தகப்பனே இரவு நேரத்திலே அப்பா யாரெல்லாம் கற்பதனியா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. யாரெல்லாம் மாசமா இருக்காங்களோ தாய்மொழியும் ஆசிரிங்க. டெலிவரி யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கணும் நார்மல் டெலிவரி ஆயிட்டாங்க. சில குடும்பத்தில் திருமண தேவைக்காக ஜெபிக்கிறேன். சகல விதமான வாசத்தில் ஆகட்டும். சில குடும்பத்திலே அப்பா ரட்சிக்கப்பட்ட மனவளன், ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி வேண்டுமென்று அப்பா குடும்பத்திலே நிறைய குடும்பத்தில் இணைஞ்சு ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள எல்லா விதமான வாசத்தில் ஆகட்டும். திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சில குடும்பத்திலே கண்ணீர், சில குடும்பத்துக்குள்ளே நிந்த அவமானம், சில குடும்பத்துக்குள்ளே விபச்சாரத்தில் சிக்கணும், சில குடும்பத்தில் மாந்திரியம் பிள்ளிச்சினும் ஏவல்ல பாதிக்கப்படுதான், சில குடும்பத்தில் விக்கிரத்தில் கட்டப்படுத்தாங்க, சில குடும்பத்தில் அப்பா மதுபான அடிமை போதை காரியங்கள் எந்தெந்த கிரியை அப்பா எந்தெந்த ஆவி எந்தெந்த வீட்டுக்கு தான் கிரியை செய்து கொண்டுக்கோ எல்லா கிரியெல்லாம் இயேசுக்கு சிறந்தாலும் இது நாம தான் எல்லா கிரியில் அழிப்படுது ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இருந்தால் சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியம் விடுதலை. நீங்கள் எங்கள் வீட்டுக்குள் இருந்தால் எங்கள் வீடு குட்டி பரலோமா இருக்கும். எங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தால் எல்லா அந்தகார கிரியெல்லாம் வெளியில் போய்விடும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. கெட்ட சொப்பனம், கெட்ட தரிசனம், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், விபச்சார ஆவிகள், செத்த கிரிகள், எந்தெந்த வீட்டுக்கு உதவமா கிரி செய்து கொடுக்கோ எல்லா கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழியப்படட்டும். எங்க வீடு முழுதும் உருவின பட்டயத்தோடு தேவ தூதர் உள்ளாகட்டும். உங்களுடைய அக்னினாலே அப்பா எங்க வீடை மூடுங்க ராஜா. விசேஷமாக உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எளிமையை கிருபி செய்யுங்க ராஜா. சகல காரியத்தை நீங்க பொறுப்பிடுவோங்க. இந்த நாளில் சிறுவர்கள் முதல் கொண்டு முதியவர்கள் எல்லா குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்துங்களே. சகல குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்கள் சாஸ்திரம் அர்ப்பணிக்கணும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சு வைக்கிறாரோ எல்லா குடும்பத்தையுமே இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதத்தில் சாஸ்திரம் அர்ப்பணிக்கணும் ராஜா. சில குடும்பத்திலே அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க, சில குடும்பத்திலே அப்பா பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல சூழ்நிலை, அவங்க எந்த சூழ்நிலையை பாதிக்கப்படுறாங்களோ எல்லா கிரியில் அழிப்பட்ட ராஜா. சில குடும்பத்தில் நான் போன இடத்துல சிக்கி கொண்டேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்லி அப்பா ஜெபிக்கிறாங்க. சகல விதமான வாசல் திறப்பட்ட ராஜா. சில குடும்பத்தில் விசாக்கா ஜெபிக்கிறாங்க, எல்லா வாசல் திறப்பட்டும். சில குடும்பத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, டீச்சர் வேலைக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க, எல்லா விதமான வாசல் அப்பா திறக்கப்படட்டும். சில குடும்பத்தில் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்காக நான் வேலை பார்க்கணும்னு சொல்லி அப்பா ரெடியாக இருக்காங்க, எல்லா விதமான வாசல் திறப்பட்ட ராஜா. நைட் நேரத்தில் சில குடும்பத்திலே தனிமையாக இருக்காங்க, சில குடும்பத்திலே பல போராட்டத்தில் இருக்காங்க, சில குடும்பத்தில் நைட் ஆயிட்டுனா தூக்கம் வர மாட்டுது, எல்லா செத்த கிரியில் அழிப்பட்ட ராஜா. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திருந்தாங்க ராஜா. யாரெல்லாம் இந்த நாளிலும் அப்பா போட் தொழில் போயிட்டு இருந்தாங்க, விவசாயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க, சிறு தொழில் இன்னுமாக வியாபாரத்தை போயிருந்தாங்க, இன்னுமா கம்பெனி இருக்காங்க, நிறைய குடும்பத்தில் டீச்சர்மார் அப்பா வெளியில் வேலை போயிருந்தாங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க நிறைய குடும்பத்தில் வெளியில் வேலை போயிருந்தாங்க, இன்னுமா மற்ற வேலை போயிருந்தாங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளியில் வேலைக்கு போயிருந்தாங்க. சகல குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும் ராஜா. இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்காங்க அப்பா, டிரைவிங் லைனில் இருக்காங்க, வண்டி ஓட்டும்போது தூங்கக்கூடாது, என் தேவன் உதவி செய்யுங்க. நைட் ஷிஃப்ட்டில் வாட்ச்மேன் செக்யூரிட்டி, நிறைய குடும்பத்தில் வயசானவங்க வேலை பார்க்காங்க அப்பா, அவங்க சரீரத்தில் பலவீனத்தெல்லாம் மாற்றிட்டாங்க. ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்காங்க.
இன்னுமாக மில்லில் வேலை பார்க்குங்க. யாரெல்லாம் அப்பா நைட் ஷிஃப்டில் டியூட்டியில் இருக்காங்களோ, அப்பா இச்சையான காரியம், தேவையில்லா அசுத்தமான காரியம், எந்த ஒரு கிரியம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது ராஜா. இரவு நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பு வேண்டும். உங்களுடைய ரத்த கோட்டைகளை அப்பா உங்களுடைய பிள்ளைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். விசேஷமாக நைட் ஷிஃப்டில் அப்பா அதிகாரத்தில் வந்து ஜெபிக்கிறாங்க ராஜா. அப்பா விசேஷமாக போலீஸில் வேலை பார்க்குறாங்க, ஆர்மியில் வேலை பார்க்குறோன்னு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை விசேஷமான பாதுகாப்பு வேண்டும் ராஜா. யாரெல்லாம் நைட் ஷிஃப்டில் அப்பா டியூட்டியில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு தேவையுள்ள பாதுகாப்பு தாங்க ராஜா. இன்னுமாக அப்பா டாக்டர் நர்ஸ் அந்த குடும்பத்தை உங்களுடைய கருத்துக்குள்ளே விசேஷமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா இரவும் போலுமாக அப்பா வேலை பார்க்குறாங்க, அந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான பாதுகாப்பு என் தேவன் தர வேண்டும். நைட்டு நிறைய குடும்பத்துக்குள்ளே அப்பா பல குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறேன்னு ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்தில் அப்பா மில்லில் வேலை பார்க்குறேன்னு ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறேன்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தேவையுள்ள பாதுகாப்பு தாங்க ராஜா. சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காங்க, சில குடும்பத்தில் படுத்த படுக்கை இருக்காங்க வயசாகிட்டு, சில குடும்பத்தில் சுகரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய சுகருன்னு சொல்லுவாங்க ராஜா. சில குடும்பத்தில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, சில குடும்பத்தில் அப்பா லோ சுகர், சில குடும்பத்தில் முட்டு வலி, கால் வலி, நரம்பு வலி, சில குடும்பத்தில் நைட் ஆகிட்டுனா வலி தாங்க முடியல, சில குடும்பத்தில் கழுத்து வலி, சில குடும்பத்தில் அப்பா வயிறு வலி, இடுப்பு வலி, சில குடும்பத்தில் அப்பா எலும்பு தேய்மானம், சில குடும்பத்தில் அலர்ஜி, சைனஸ் பிரச்சனை, நீர்கட்டி, சில குடும்பத்தில் அப்பா பல பலவீனம், சில குடும்பத்தில் அப்பா மார்பிள் கேன்சர், நீர் கட்டிக்கங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, எந்தெந்த காரியத்தில் பாதிக்கப்படுக்காங்களோ உங்களுடைய தழும்புகளாலே தொட்டு சுகமாக்கிதாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துனாலே இப்பொழுதே பலவீனப்படுத்த கிரியில் அழிப்படுத்த ராஜா. அவனுடைய அக்கிரமம் அவனுடைய பாவத்தில் மன்னித்து அப்பா உங்களுடைய பிள்ளைகளை குணமாக்கித்தாங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்துக்கு இரவு நேரத்தில் பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். சிறுவில் அட்மிட் ஆயிருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸ், இன்னுமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா எந்த இடத்துல தனிமையான சூழ்நிலையில் என்னை யாருமே பார்க்க வரலைன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா நீங்க கண்ணோக்கி பாருங்க ராஜா. இரவு நேரத்தில் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா பலவீனத்திலும் நீக்கி சுகமாக்கிட்டாங்க. சில குடும்பத்துல லட்சக்கணக்கான ஆஸ்பத்திரி கட்டணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்பா எல்லா பலவீனத்திலும் நீக்கி அப்பா விசேஷமா பரிபூர்ணமான சுகமாக்கிட்டாங்க ராஜா. இந்த நாளிலும் உமக்கு பிரியம் இ
எல்லா கிரியில் அழிபடுத்தராஜா. நிறைய குடும்பத்தில் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் இருக்காங்க. சகல குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கணும் ராஜா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கொடுங்க ராஜா. யாரெல்லாம் எக்ஸாம் திருத்துறாங்களோ அப்பா டீச்சர்மா இருக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நிறைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து சொல்லி ஜெபிக்கிறாங்க. சகல குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இரவு நேரத்தில் தனிமையான சூழ்நிலையில நான் திக்கற்ற பிள்ளையாக இருக்கேன் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி சில குடும்பத்தில் வயசானவங்க ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்தில் என் கூட யாருமே பேசக்கூட மாட்டுக்காங்க. சில குடும்பத்தை என் பிள்ளைகள் பேச மாட்டேன்னு சொல்லி பல குடும்பத்தை இணைஞ்சு வைக்கிறாங்க. அந்த குடும்பத்தையுமே உங்களுடைய கருத்தில் அப்படிங்கிறோம். இந்த இரவணத்துல அப்போ உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. உங்களுடைய ஜீவன் அப்படிங்கிறோம் ராஜா. இந்த நாளிலே உமக்கு பிரியம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் இருந்ததோ எல்லா கிரியில் அழிபடுது ராஜா. செல்போன் பாவத்தில் அடிமையா இருக்காங்க. சில குடும்பத்தில் நாடகம் பார்க்குற அடிமையா இருக்காங்க. சில குடும்பம் படம் பார்க்குற அடிமை இருக்காங்க. சில குடும்பத்தில் கேம்ல அடிமையா இருக்காங்க. எந்தெந்த கிரியை செயல்பட்டு கொடுக்கோ எல்லா செத்த கிரிகளும் அழிபடுது ராஜா. விசேஷமா யாரெல்லாம் இரவணத்தில் பரிசுத்தவான்கள் இணைந்து ஜெபிக்கிறாளோ சகல குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எழுப்புதலுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக எங்க தேசத்துக்குள்ளே ஒரு எழுப்புதல் வேண்டும் ராஜா. அக்னி பட்டுபிடி ராஜா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாளோ தேவனோட அக்னி பட்டுபிடி ராஜா. அப்பா பூமி அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பட்டுபிடிக்கணும் வேண்டும் வசன்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அக்னியால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் இரவனத்தில் சகல காலத்தில் பாதுகாத்துங்க ராஜா. மீதியான வெளில நீங்கள் பொருட்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தரே நாமத்துக்குள்ளே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சேர்ந்த எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவேக செலுத்தினோம் இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக கர்த்தராமே உங்களையும் உங்கள் குடும்பங்களின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசூரிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவின் பிரியமானங்களே தனி ஜபம் பண்ணணும். செல்போனை கண்டிப்பாக ஆஃப் பண்ணுவீங்க. சீக்கிரமாக படுத்துங்க. எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து தேவன் அருளி அப்பா மினிஸ்டர்னு டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பம் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.